கேரள மாநிலம் கோட்டயம் நகரில் கான்வென்ட் ஒன்றில் கன்னியாஸ்திரியாக இருந்தவர் அபயா. இவர் சென்ற 1992 மார்ச் 27 அங்குள்ள தொட்டக்கிணறு ஒன்றில் இறந்து மிதந்து கிடந்துள்ளார். விசாரணையில் இது தற்கொலைதான் என கூறி ஆரம்பத்தில் போலீசார் வழக்கை முடித்தனர். ஆனால் இது கொலை என கூறியும் சந்தேக சாவு என கூறியும் பொதுமக்களும் பல்வேறு அமைப்புகளும் காவல்துறையின் நடவடிக்கைக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் மனித உரிமைகள் ஆர்வலர் புத்தன் புறக்கல் என்பவர் மேற்கொண்ட சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் 1993 மார்ச் 29 சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்தது. இதில் குற்றவாளிகளான குட்டூர் மற்றும் போத்திரிகையில் ஆகியோர் மற்றொரு குற்றவாளியான செஃபியுடன் தகாத தொடர்பில் இருந்தது தெரியவந்தது. சம்பவத்தன்று இரவில் செஃபி மற்றும் குட்டூர் தகாத நிலையில் இருந்தது அபயா பார்த்து விட்டதாக தெரிந்தது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகள் 3 சேர்ந்து கோடரி ஒன்றால் அபயாவை தாக்கி பலத்த காயங்கள் உண்டாக்கி உயிருடன் கிணற்றுக்குள் வீசியுள்ளனர். இந்த கொலை வழக்கில் 2008 சிபிஐயால் கைது செய்யப்பட்டனர். ஒரு வருடத்திற்கு பின் கேரள உயர்நீதிமன்றத்தில் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. மக்களிடையேயும் சில மனித உரிமை அமைப்புகளிடையேயும் இது கொந்தளிப்பை மீண்டும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சென்ற 2018 20 பழமையான இந்த சிஸ்டர் அபயா கொலை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி பாதிரியார் தாமஸ் குட்டூர் மற்றும் கன்னியாஸ்திரி செஃபி தாக்கல் செய்த மனுவை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இரண்டாவது குற்றவாளியான பூத்திரிகைக்கு எதிராக போதிய சான்றுகள் இல்லாத நிலையில் மட்டும் நீதிமன்றம் விடுவித்தது. மற்ற இருவர் மீதும் வழக்கு நடைபெற்று வந்தது. கிட்டத்தட்ட 28 இந்த வழக்கில் 177 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டன. பல்வேறு திருப்பங்களுடன் நடைபெற்ற இந்த வழக்கில் பல சாட்சியங்கள் பிறழ் சாட்சியங்களாக மாறினர். சிலர் தங்கள் சாட்சியத்தில் உறுதியாக நின்றனர். அவர்களில் அபயாவின் ஆசிரியையான தெரசம்மா என்பவர் பல மிரட்டல்களை மீறி சிபிஐ நீதிமன்றத்தில் செல்மிஷங்களில் ஈடுபட்ட பாதிரியார்கள் குறித்து சாட்சியளித்தார். அதேபோல கான்வென்ட்டுக்கு திருட வந்து மாட்டிக்கொண்ட ராஜுவும் விசாரணையில் இரு பாதிரியார்களும் கன்னியஸ்திரிகள் இருந்த பகுதிக்குள் புகுந்ததை பார்த்ததாக கூறினார். இந்த வழக்கில் ஆலப்புழா அரசு மருத்துவமனையின் மகப்பேறு பிரிவு தலைவர் லலிதாம்பா அளித்த சாட்சியும் முக்கியமானதாக அமைந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுனில்குமார் பாதிரியார் தாமஸ் கோட்டூர் கன்னியாஸ்திரி செஃபி ஆகியோர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தார். அதன்படி 2 குற்றவாளிகளில் ஒருவரான ஃபாதர் தாமஸ் கோட்டூருக்கு 2 சிஸ்டர் செஃபிக்கு 1 விதிக்கப்பட்டுள்ளது. இருவரும் தலா 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார்.